உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன நேயர்களே, மீன ராசியின் பலவீனங்கள் என்ன? மீன ராசியினுடைய பலவீனங்கள் எதில் கவனமாக இருக்க வேண்டும், எதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், இதெல்லாம் இதை செய்யாதீங்க முதல்ல எல்லாம் பார்த்தோம். முதல்ல நீங்க கவனமாக இருக்க வேண்டியது உங்களுடைய அறிதல், புரிதல், தெளிதல். ஒருத்தவங்களை பத்தி ஒருத்தவங்க வருவாங்க அப்படின்னா அவங்க ஜபர்தஸ்தா என்னென்னமோ சொல்லுவாங்க, அதை பண்ணலாம் இதை பண்ணலாம்னு சொல்லுவாங்க. மீனை உடனே நம்பிடக்கூடாது. முதல்ல உங்களுடைய பலவீனங்கள் எது? அடுத்தவர்கள் ஏதாவது நினைத்து கொள்வார்களோ? காம்ப்ளெக்ஸ், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், அதை தூக்கி எறிங்க. உங்களுடைய பலவீனம் எது? நாம் இது போன்ற ஏதாவது சொன்னால், பேசினால் அவர்கள் ஏதாவது தவறாக நினைப்பார்களோ? நாம் இதை வேக வேகமாக சாப்பிட்டால் அந்த உணவு சாப்பிடும் விதங்களை பார்த்து நம்மளை குறை சொல்வார்களோ? இதெல்லாம் வேண்டாங்க. ஏதாவது ஒரு கவிஞன் சொன்னது ஞாபகம், உங்களை வந்து இந்த உலகம் உற்று நோக்கி கொண்டிருக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். அவரவருக்கு 1008 வேலைகள், உங்களை யாரும் உற்று நோக்குவதற்கு வாய்ப்பில்லை. அது எல்லாமே வந்து ஒரு மாயை. உங்களுடைய வேலை எதுவோ அதை பாருங்கள். எது உங்களுடைய பலவீனம்? மீன ராசியினுடைய பலவீனம், எடுத்தவும் கவிழ்த்தோம் என்று, வெளுத்ததெல்லாம் பால் என்று உடனடியாக நம்பி விடுதல், நடிக்க தெரியாமை, நடிப்பவர்களை கண்டுபிடிக்க முடியாமை. எது மீன ராசியினுடைய பலவீனங்கள்? உங்களை கட்டம் கட்டி பிளான் பண்ணி உங்களை நம்ப வைத்து ஏமாற்றுவதற்காகவே ஒரு கூட்டம் இருக்கும், அதில் நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ளுங்கள். அந்த சக்தி உங்களிடம் குறைவாக இருக்கிறது. எது உங்களுடைய பலவீனங்கள்? எல்லோரிடமும் உண்மையை பேசுதல், வெளிப்படையாக நடந்துக்கிறது, உங்ககிட்ட எவ்வளவு பேங்க் பேலன்ஸ் இருக்குன்னு சொல்றது, உங்க வீட்டில் நடக்கிற நிகழ்ச்சியெல்லாம் போய் எல்லாத்தையும் சொல்லிடுறது, உங்களுடைய பலவீனங்கள் அதுதான். எது மீன ராசியினுடைய பலவீனங்கள்? பாத்திரம் அறிந்து பிச்சை இடுதல் வேண்டும். யார் எதை கேட்கிறார்களோ அதை கொடுத்து விட்டு ஏமாந்து விடுகிறீர்கள். எது மீன ராசியினுடைய பலவீனம்? ஃபைனான்ஸ் பண்றது, சீட்டு நடத்துறது, அடுத்தவங்களை நம்பி பணம் கொடுக்கறது, கைமாத்து கொடுக்கறது, வட்டி தொழில் செய்யறது, இதெல்லாம் என்னை பொறுத்தவரை எனது அனுபவத்தில் மீன ராசி கொடுத்த கடன் திரும்பி வராது. எது மீன ராசியினுடைய பலவீனங்கள்? அடுத்தவர் தொழிலுக்காக சொத்து பத்திரத்தை கேட்கிறார், நம்பி கொடுக்குறீங்க, அது உங்களுடைய பலவீனம், நினைச்ச நேரத்துக்கு உங்களுக்கு திரும்ப கிடைக்காது. எது உங்களுடைய பலவீனங்கள்? நீங்கள் எந்த ஒரு 10 லட்சம் கடன் இருக்கு உங்கள்கிட்ட, பேங்க் டாக்குமெண்ட் பேங்க்ல இருக்கு, இன்னொருத்தர் 30 லட்சம் ரூபா நான் சேர்த்து வாங்கிக்கிறேன், 10 லட்சத்துக்கு நான் வட்டியை கட்டுறேன்னு சொல்லிட்டு 40 லட்சமா ஆகிட்டு போயிடுவார், கொஞ்ச நாள் வட்டி கட்டிட்டே வருவார், ஒரு சில நேரங்களில் கிளம்பிடுவார், இது மாதிரிலாம் வேண்டாம். எது உங்களுடைய பலவீனங்கள்? உங்களை பாராட்டியும் புகழ்ந்தும் உயர்த்தியும் பேசுவதில் நீங்கள் அவர்களிடம் சரண்டர் ஆகி விடுகிறீர்கள். எது மீன ராசியினுடைய பலவீனங்கள்? எப்பொழுதும் சிரித்து கொண்டே பேசுவதனால பலர் உங்களை என்ன செஞ்சிடுறாங்க, ஒரு ஏமாளியாக ஆக்கிடுறாங்க. எது உங்களுடைய பலவீனம்? எப்பொழுதுமே அடுத்தவர்கள் செலவு செய்வார்களா என்று காத்திருப்பதை விட நீங்களாகவே சென்று அங்கு செலவு செய்யும் பொழுது உங்களை அவர்கள் கட்டம் கட்டி விடுவார்கள். எது உங்களுடைய பலவீனங்கள்? உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களை புகழ்ந்து பாராட்டி பேசுவதை நீங்கள் நம்பாதீர்கள். முன் வரிசையில் சென்று அமர வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு விஷயத்துக்கு நான் தலைமையாக இருக்கிறேன் என்று சென்றால் கடைசியில் உங்களுக்குத்தான் அவமானங்கள். நானெல்லாம் உங்களுடைய ராசி தான், எங்கே போனாலும் கடைசி வரிசையில் நின்றுட்டு வந்துடுவேன், முதல் வரிசையில் போய் உட்கார்றது இல்லை. நம்மளை முதல்வராக ஆக்குறேன்னு ஆக்கி கடைசியில் நம்மளை அவமானப்படுத்தி விடுவார்கள். எது உங்களுடைய பலவீனம்? எப்பொழுதுமே நாம் நம்மளை ஒரு மிகப்பெரிய ஆட்களாக சித்தரித்துக் கொள்வது, நாம் யார் தெரியுமா அப்படின்னு நினைக்கிறது, இதெல்லாம் வேண்டாம். உங்களாலாம் கண்டிப்பாக ஒருத்தரை ஜெயிக்கிறதுக்கு நேருக்கு நேராக மோதியெல்லாம் ஜெயிக்க முடியாது. ஒன்று சரண்டர் இல்லையா காம்ப்ரமைஸ் இல்லையா, விட்டு விலகி விடுங்கள். இந்த பலவீனத்தெல்லாம் நீங்கள் போக்கி கொண்டால் வாழ்க்கையில் நீங்கள் பலசாலியாக ஆகலாம். என்ன நேர்களே, என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நன்றி, வணக்கம்.